தங்கள் நாட்டு மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கிறது என பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தெரிவிச்சிருக்கார். பாகிஸ்தானின் பொருளாதார தேக்க நிலைக்கு இம்ரான்கானின் மோசமான அணுகுமுறையே காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்த எதிர்கட்சிகள் அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பின்னணியில வெளிநாட்டு சதி இருக்கிறதா குற்றம் சாட்டி அது ரத்து செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து எதிர்கட்சிகள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை துணை சபாநாயகர் ரத்து செய்தது செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க. அதன் தொடர்ச்சியா கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துல நள்ளிரவு நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடந்தது. அதுல நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவா 174 வாக்குகள் விழுந்ததால அவர் தோல்வி அடைந்ததா அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமா இம்ரான்கான் தலைமையிலான தெஹ்ரிக் இன்சாப் கட்சியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதன் பின்பு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற புதிய பிரதமருக்கான தேர்தலில் செபாஸ் ஷெரீப் புதிய பிரதமரா தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில லாகூர்ல நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசின இம்ரான்கான் இது போன்ற ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் நான் கண்டதில்லைன்னு சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு சதியால தன்னுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக கூறிய அவர் புதிய தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னும் கேட்டுக்கொண்டிருக்காரு. இறக்குமதி செய்யப்பட்ட அரசை தங்களால் ஏற்க முடியாது அப்படின்னும், இந்த தவறை ஈடுகட்ட உடனடியாக தேர்தல் தேவை அப்படின்னும் பேசியிருக்காரு. தன்னுடைய உரையின் போது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை இம்ரான்கான் பாராட்டி பேசியிருக்காரு. வெளிநாட்டு நலனுக்கு முன்னதாக இந்தியா தங்கள் நாட்டு மக்களின் நலன் குறித்தே முதலில் சிந்திக்கிறது. இந்தியா ராஜாங்க ரீதியாக அமெரிக்காவுடன் கூட்டு வைத்திருக்கிறது. அதே நேரம் ரஷ்யாவிடமும் எண்ணெய் வாங்குகிறது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டும் கூட எங்கள் நாட்டின் நலனுக்காக நாங்கள் முடிவெடுப்போம் என்று இந்தியா சொல்லுது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அவர்கள் நாட்டு மக்களின் நலனில் கவனம் செலுத்துகிறது. ஆனால் பாகிஸ்தானிலோ பிற நாடுகளின் நலனுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. நமது எதிரிகளும் அதை விரும்பவில்லை. அவர்கள் நாம் சீனாவுடன் நெருங்கிய உறவு வைத்திருப்பதை விரும்பவில்லை. அங்குதான் எனக்கு சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரிதான் கடந்த 9ஆம் தேதி பேசின இம்ரான்கான், இதே போன்று கடந்த 8ஆம் தேதி பேசிய இம்ரான்கான், எந்த வல்லரசு நாடாலும் இந்தியாவில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தவே முடியாது அப்படின்னும் புகழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது.